நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பாசிப்பருப்பு வச்சு வடை சுட போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு வந்து பாசிப்பருப்பு வச்சுருக்கோம், ஒரு அரை டம்ளர் வந்து உளுந்து, இதையும் ஒன்றா சேர்த்து நனைய போட்டுருவோம். ரெண்டையும் ஒன்றாவே நனைய போடுவோம், ஒரு அரை மணி நேரம் நனையட்டுருவோம். பருப்பு வடைக்கு வந்து உளுந்தவும் பாசிப்பருப்பையும் நனைய வச்சுருக்கோம், அதை போட்டு நம்ம அரைச்சிக்கிடுவோம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் பருப்பருக்கே அரைக்கணும். நம்ம வெங்காயம் போட்டுக்கிறோம், வெங்காயம் புதுசாக வெட்டி வச்சுருக்கோம். இது வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய், இது மல்லிச்செடி போடுறோம், கருவேப்பிலை போடுறோம், கொஞ்சம் சீரகம் போடுறோம். இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பெனஞ்சு விட்டு வெங்காயமெல்லாம் நல்லா பெனஞ்சு பண்ணுவோம். உப்பு வந்து நம்ம மாவோடைய போட்டு அரைச்சிடும், அதனால் அதில் உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை அதில் போடும், இந்த மாதிரி கெட்டி அரைச்சி வச்சுக்கிறோம். நம்ம உளுந்தும் பாசிப்பருப்பையும் ஒன்றா போட்டு அரைச்சதுனால நமக்கு வந்து நல்லா நைஸாகவே அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை பூரா ஒன்றா போட்டு பிணைஞ்சி வச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை எடுத்து விட்டு போட்டுருவோம். இது வந்து நமக்கு நல்லா கிளம்பி வரும். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதுவே போதும். நம்ம இப்படி எடுத்து எடுத்து போட வேண்டியதான். உருண்டையாக வேணும்னா தண்ணியை கையில் நனைச்சிக்கிட்டு உருட்டி போடணும். நான் சும்மா உருண்டை இல்லாமல் போடுறேன், வெந்த உடனே சரியாயிடும். நம்ம இப்போ திருப்பி போடுறோம், நல்லா சாப்பிட்ற போது நல்லா இருக்கும். ஒரு முருணும் உளுந்த வடை போல் இருக்கும், ஏன்னா அதில் உளுந்து நம்ம போட்டிருக்கோம். தட்டி நம்ம ஓட்டை போட்டும் போடலாம் உளுந்த வடை மாதிரி, அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும். இது கொஞ்சம் குளக்குளான் இருக்கிறதுனால நம்ம தட்டி ஓட்டை ஓட்டு போட முடியாது. நம்ம திருப்பி போட்டுட்டோம், நல்லா அழகாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்த உடனே எடுத்துட வேண்டியதுதான். இந்த அளவு வெந்தால் போதும், நம்ம இப்போ அரைச்சி எடுத்துருவோம். நல்லா அடுப்பை வந்து குறைச்சி வைக்காமே தான் வச்சுருக்கோம். நல்லா மஞ்சள் கணக்காக வந்துருச்சு வடை, ரொம்பையும் கருப்பாக முருகை வேக வைக்க வேண்டாம். இது வந்து நமக்கு உளுந்த வடை மாதிரி தான் இருக்கும் சாப்பிடுறது. நம்ம வந்து பாசிப்பருப்பு வடை சுட்டுட்டோம், நல்லா உளுந்த வடை மாதிரியே இருக்குது. இது வந்து நம்ம உளுந்த வடை அப்படின்னா நம்ம தட்டி ஓட்டை போட்டு போடுவோம். இது வந்து கொஞ்சங்கானு பாசி, நம்ம நிறைய பாசிப்பருப்பு காவாசி உளுந்து போட்டிருக்கோம், போட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா நைஸாகவே அரைச்சிட்டோம். உளுந்து அரை பண்ணுங்கிறதுக்காக நைஸாக அரைச்சிருக்கோம். கெட்டியாக அரைச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம உளுந்த வடை மாதிரி தட்டி போடலாம். இது உளுந்தோட மாதிரியே தான் இருக்கும், நல்லா பஞ்சு போல இருக்குது, நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எண்ணெயும் ஒன்று கூட குடிக்கலை, எண்ணெய் குடிக்காமல் நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்கி விட்டுருங்க.